வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்து கொள்ளும் நாம் சுவந்தாத் சிதர், ரியாஸ் ஹாரிஸ். முதலில் தலைப்புச் செய்திகள். சக்திவேல் ஆடிவேல், செல்வ சந்நிதியானின் ஆசியுடன் வேல்பவனி ஆரம்பம். சொகுசு வீட்டுக்கு வாடகை செலுத்தப்பட்ட வீதத்தை தாம் அறிந்திருக்கவில்லை. ஆணைக்குழு முன்னிலையில் அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவிப்பு. ஆவா குழுவை ஸ்தாபித்தவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை? போலீசாரிடம் அமைச்சரவை பேச்சாளர் கேள்வி. தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்கு ரணில் முயற்சிக்கின்றாரா? பாராளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் சந்தேகம். இதழமர் அவர்கள் இங்கே வந்தபோது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அழைப்பையும் அவர் விடுக்கவில்லை. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை இந்த அரசாங்கம் ஒருவேளை உடைப்பதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்கின்றார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. தகவல் அறியும் சட்ட மூலமும் வெளிப்படுத்த தவறிய முகுந்தன் கனகேயின் சம்பளம். விரிவான செய்திகள். சக்திவேல் ஆடிவேல் விழாவை முன்னிட்டு இன்று காலை கந்தபெருமானின் வேல்பவனி ஆரம்பமானது. வரலாற்று சிறப்புமிக்க செல்வச்சன்னதி ஆலயத்தில் ஆரம்பமான வேல்பவனி இன்று இரவு திருகோணமலையை சென்றடைகின்றது. சிவபூமி என போற்றப்படுகின்ற இலங்கை திருநாட்டின் பாரம்பரிய விழாவான ஆடிவேல் விழாவை நாடு முழுவதும் வாழும் மக்களை ஒன்றிணைத்து கொண்டாடும் முயற்சியாக சக்திவேல் ஆடிவேல் விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு நியூஸ்வெஸ்டுடன் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவின் வேல்பவனி இன்று தொண்டமானாறு செல்வச்சந்நிதி ஆலயத்தில் ஆரம்பமானது. வடிவேனழகா மனமாளும் நாயகா கதிர்மாமலையக ஸ்கந்தவீரா சுகந்தங்களின் பிரியனே இந்திரனவன் மருகோனே இமை விலகா மனமே சரணம். இவ்வகையான இந்த ஆடிவேல் விழாவானது வருடந்தோறும் தொடர்ந்து நடைபெற வேண்டும் எனவும் இறுதியாக கதிர்காம கந்தன் ஆலயத்தை சென்றடைய உள்ளது. எனவே இதிலே அனைவரும் பங்கு பெற்றி எம்பெருமானது அருளை பெற்று வியுமாறு மிகவும் அன்பாகவும் பண்பாகவும் கேட்டுக் கொள்வதுடன் மங்கள வாத்தியங்கள் முழங்க மயிலாட்டம் குதிரையாட்டம் எனும் பாரம்பரிய கலைகளின் சங்கமத்துடன் வேல்பவனி ஆரம்பமானது. வேல்பவனி கொடிகாமம் பழையூடாக கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலை சென்றடைந்தது. கிளிநொச்சி கந்தசுவாமி கோவிலுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளும் கதிர்காம திருத்தலத்திற்கு எழுந்தருள உள்ள வேல் பெருமானை வழிபட்டனர். எங்களுடைய கந்தன் எங்களுடைய கதிராம கந்தன் இப்படி வேறு வேறு ஊர்வலத்தில் இருந்தது எதிர்பார்க்கவும் இல்லை. எதிர்பார்த்து இன்றைக்கு நாங்கள் திடீரென்று இந்த இதே சம்பவத்தை நாங்கள் கண்டதால் எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதே போன்று ஒவ்வொரு வருடமும் வருடா வருடம் நீங்கள் இப்படி வர வேண்டும் என்றதை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நல்ல விஷயங்களை எங்களோட மக்களுக்கு காண கிடைக்காத ஒரு பாக்கியத்தை உணர்ந்து எங்களுக்கு கொடுத்த அந்த சக்தியை பெருமக்கு நாங்கள் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதே மாதிரி நிறைய இடங்களுக்கு சென்று எங்களை மக்கள் தரிசிப்பதற்கு நல்ல வாய்ப்பை கொடுப்போம்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சக்தி வேல் வந்து இந்த ஊர்வலம் போக எங்களில் இருக்கிற பிரச்சனைகள் இந்த நாட்டில் இருக்கிற சகல பிரச்சனைகளும் அந்த சக்தி வேலோட சேர்ந்து எங்களோட பிரச்சனை வந்து குறையுதுன்னு தான் சொல்லலாம். வவுனியா கந்தசுவாமி கோவிலில் நடைபெறும் வழிபாடுகளை அடுத்து வேல்பவனி திருகோணமலையை நோக்கி பயணிக்க உள்ளதுடன் நாளை திருகோணமலை கந்தசுவாமி ஆலயத்தில் இருந்து வேல்பவனி ஆரம்பமாக உள்ளது. முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஒன்றான சம்ஹார திருத்தலம் திருச்செந்தூரில் பூஜிக்கப்பட்ட வேலாயுதத்தினை தரிசிக்கும் வாய்ப்பு இலங்கை வாழ் பக்தர்களுக்கு கிட்டியுள்ளது. இதன்போது மக்கள்
காணிக்கைகளை கட்டுவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதுடன் மக்களின் காணிக்கைகள் அனைத்தும் கதிர்காமக்கந்தன் ஆலயத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். 5ஆம் தேதி சனிக்கிழமையில் கொழும்பு சாந்தி நகர் ஜிந்துப்பட்டி ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்தில் இருந்து திருவீதி உலாவாக வேல்பவனி கொழும்பு பிரேபு பிளேஸில் உள்ள கேபிட்டல் மகாராஜா நிறுவன தலைமையக வளாகத்தை வந்தடைய உள்ளது. அன்றைய நாள் முழுவதும் ஆடிவேல் விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு கதிர்காமக்கந்தன் ஆலயம் வரை வேல்பவனி முன்னெடுக்கப்பட உள்ளது. செல்வ சன்னிதியில் இன்று ஆரம்பமான வேல்பவனி கொடிகாமம் பழை கிளிநொச்சி பவுனியா வழியாக திருகோணமலையை சென்றடைகிறது. நாளை திருகோணமலை பத்திரகாளி அம்பாள் ஆலயத்தில் ஆரம்பமாகும் வேல்பவனி கந்தலாய் அபரண நம்புள்ள காளியம்மன் கோவில் வழியாக குருநாகல் கதிரேசன் ஆலயம் வரை முன்னெடுக்கப்பட உள்ளது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க முறிகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று ஆஜரானார். இன்றைய விசாரணையின்பொழுது முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக வாடகை அடிப்படையில் 9 மாதங்களுக்கு தங்கியிருந்த கொழும்பு 3 உள்ள சொகுசு வீடு தொடர்பில் ஆணைக்குழு இதன்போது முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்கவிடம் வினவியிருந்தது. அண்மை காலம் வரை தான் அதனை அறிந்திருக்கவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இதன்போது குறிப்பிட்டிருந்தார். தனது குடும்பத்தின் ஏனைய உறுப்பினர்களே அந்த உடன்படிக்கையை மேற்கொண்டிருந்ததாக அமைச்சர் ஆணைக்குழுவிலே தெரிவித்திருக்கின்றார். வால்டன் ஹோ நிறுவனத்தோடு இந்த உடன்படிக்கை செய்து கொள்ளப்பட்டதாக ஆணைக்குழுவில் இதற்கு முன்னர் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக வால்டன் ஹோ நிறுவனத்தின் பணிப்பாளர்களாக அர்ஜுன் அலோசியஸ் மற்றும் ஜெஃப்ரி அலோசியஸ் ஆகியோர் செயற்படுகின்றமை குறிப்பிடத்தக்க விடயம். இது தொடர்பில் தான் எதனையும் அறிந்திருக்கவில்லை என்று ஆணைக்குழு முன்னிலையில் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். தனது மனைவியும் மகளும் பணிப்பாளர்களாக செயற்படுகின்ற GTL நிறுவனம் இந்த வீட்டை வாடகைக்கு பெற்றுக்கொண்டமை தொடர்பில் தான் அறிந்திருக்கவில்லை என்றும் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கடந்த அமர்வின் பொழுது இந்த விடயம் தொடர்பில் அதிகம் பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் அர்ஜுன் அலோசியஸருடைய கையடக்க தொலைபேசி தொடர்பிலும் இன்றைய முறிகள் விநியோகம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்கின்ற ஜனாதிபதி ஆணைக்குழுவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அர்ஜுன் அலோசியஸருடைய கையடக்க தொலைபேசியிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பரிமாறப்பட்டிருக்கின்ற குறுந்தகவல்கள் தொடர்பில் இன்று ஆணைக்குழு கேள்வி எழுப்பியிருந்தது. அர்ஜுன் அலோசியஸருடைய கையடக்க தொலைபேசியிலே RK என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இதன் பொழுது ஆணைக்குழு முன்னாள் நிதியமைச்சரிடம் வினவியிருந்தது. இந்த RK என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர் யார் என்று இதற்கு ரவி கருணாநாயக்க தனக்கு அது தொடர்பில் எதுவும் தெரியாது, RK என்பவர் யார் என்பது தனக்கு தெரியாது என்று குறிப்பிட்டிருந்தார். அதேபோன்று அர்ஜுன் அலோசியஸருடைய கையடக்க தொலைபேசியிலே PM என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. PM என்பது யார் என்றும் வினவப்பட்டிருந்தது. குறிப்பாக நமது நாட்டை பொறுத்த மட்டிலே நாங்கள் பிரைம் மினிஸ்டருக்கு நாங்கள் மிகவும் சுருக்கமாக PM என்று அழைப்பது வழக்கம். இதன் அடிப்படையிலே ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. PM என்று அர்ஜுன் அலோசியஸருடைய கையடக்க தொலைபேசியிலே குறிப்பிடப்பட்டிருப்பவர் யார் என்று. என்ன முக்கியமான விடயம் என்றால் நிதிச்சபையினுடைய கூட்டங்களின் தகவல்களை வழங்குமாறு PM என்ற கணக்கினூடாக கோரிக்கை விடப்பட்டிருப்பதாக ஆணைக்குழு முன்னிலே என்று தெரிவிக்கப்பட்டது. எனவே ஆணைக்குழு விரிவாக ஆராய்ந்தது இந்த PM என்று குறிப்பிடப்பட்டிருப்பவர் யார் என்றது விடயமாகவும் இன்று ஆணைக்குழுவிலே அதிகம் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது. இரகசிய போலீசார் அர்ஜுன் அலோசியஸருடைய கையடக்க தொலைபேசியிலிருந்து இந்த தகவல்களை பெற்றுக் கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்க விடயம். ஆணைக்குழு விசாரணையின் பின்னர் முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க இவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார். சாட்சி நெத்திவ மாவ மாத்தியங் இல்லந்த அது சாட்சி சகித் ஆதாரம் இல்லாமல் என்னை ஊடகங்களில் தாக்க முற்பட்டனர். இன்று அவை அனைத்தும் போலியானவை என ஆதாரங்களுடன் நிரூபித்துள்ளோம். சட்டமா அதிபர் திணைக்களத்தில் உள்ள சிலர் எமது நட்பெயரை களங்கப்படுத்தி பதவி உயர்வுகளை பெற முயற்சிக்கின்றனர். நல்லாட்சியை முன்னெடுக்கவே நாம் வந்தோம். அதற்காக நான் 2.5 வருடங்கள் நிதியமைச்சிலும் செயற்பட்டேன். 1% நிறுவனங்கள் அமைச்சுக்கு அல்லது அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டியுள்ளதா? உண்மை வெளிவரும். Thank you.
முறிகள் மோசடிகள் தொடர்பில் விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் தற்போது இடம்பெறுகின்ற விடயங்கள் தொடர்பில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பிலும் ஊடகவலர்கள் கேள்வி எழுப்பினர். அமைச்சர் ரவி கருணாநாயக்க தொடர்பில் என்ன கூறுகின்றீர்கள்? ஒன்றிணைந்த எதிர்க்கட்சி நம்பிக்கையில்லா பிரேரணையொன்றை கொண்டு வர உள்ளனர். அவ்வாறு கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? அவர் இன்று ஆணைக்குழுவிற்கு செல்கின்றார். அதன் பின்னர் அரசாங்கமும் அந்த கட்சியும் அது குறித்து தீர்மானம் எடுக்கும். அமைச்சர் தயாசிரி ஜெயசேகர் அவர்களே, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு என்ன? இரண்டு கைகளையும் உயர்த்துவதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொண்ட போது வழங்கப்பட்ட வாள் இன்று அருங்காட்சியகத்திற்கு கையளிக்கப்பட்டது. அண்மையில் ஜனாதிபதி ரஷ்யாவிற்கு விஜயம் மேற்கொண்ட போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ஜனாதிபதிக்கு நினைவு சின்னமாக இந்த வாளை வழங்கியிருந்தார். இதனை தேசிய மரபுரிமையாக அறிவிக்கும் வகையில் அருங்காட்சியகத்திற்கு இந்த வாள் இன்று வழங்கப்பட்டது. ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற இதற்கான நிகழ்வில் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை ஊடக கல்வி மற்றும் பத்திரிகை துறை தொடர்பிலான டிப்ளோமா மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. பசுகிய பாலன காலத்துல முனதராம் விகிசுனு மாத்திய கடந்த ஆட்சிக் காலத்தில் மிக மோசமான முறையில் ஊடகங்கள் ஒடுக்கப்பட்டன. குறிப்பாக 13 ஊடகவியலாளர்கள் அவர்களின் ஆட்சிக் காலத்தில் கொலை செய்யப்பட்டனர். லங்கா இ நியூஸ், சிரச ஊடக வலையமைப்பு, டெய்லி மிரர், சியத்த போன்ற 4 ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதேபோன்று ராஜபக்சே குடும்பத்தால் பல ஊடக நிறுவனங்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க கொலை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. அரசாங்கத்தின் முக்கிய நபர்கள் அவரின் கொலையுடன் நேரடியாக தொடர்பு பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. தெற்கில் கீத் நோயார், ஓத்தல ஜாயந்த போன்றவர்களும் வடக்கில் ஊடகங்களும் முடக்கப்பட்டன. அன்று இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்களை பார்க்கின்ற போது இன்று பாரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாம் ஊடக தணிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளோம். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் இன்றைய ஊடக சந்திப்பில் ஆவா குழு தொடர்பில் கருத்து வெளியிடப்பட்டது. இறுதியாக நடைபெற்ற கோப்பாய் சம்பவத்தில் 2 போலீஸ் உத்தியோகஸ்தர்களை வெட்டி காயப்படுத்தினர். 2 சந்தேக நபர்களை நேற்று கைது செய்தோம். அவர்கள் இருவரும் ஆவா குழுவின் முன்னாள் உறுப்பினர்கள் என அறிய கிடைத்துள்ளது. ஆவா குழுவை உருவாக்கியவர்கள் தொடர்பில் எந்த சந்தேக நபரையும் நீங்கள் கைது செய்யவில்லையா? அவரை கைது செய்யுங்கள், அதன் போது உண்மையை அறிந்து கொள்ளலாம். குறுகிய காலத்திற்குள் மீண்டும் இந்த நிலை ஏற்பட இராணுவ முகாம்களை நீக்கி உள்ளமை ஒரு காரணமாக அமையலாமே. அப்படி என்றால் இராணுவ முகாம்கள் இருக்கும் காலத்திலே ஆவா குழுக்கள் அமைக்கப்பட்டன. யார் ஆவா குழுவை உருவாக்கியது? யார் அதற்கு பணம் கொடுத்தது? இராணுவத்தின் எந்த அதிகாரி அதற்காக செயற்பட்டார்? எமது பாதுகாப்பு அமைச்சில் யார் அதற்காக செயற்பட்டது? அனைத்தும் தெரியும் அல்லவா? அந்த அரசாங்கத்திலே நாமும் இருந்தோம். இது நாட்டில் ஏற்பட்டுள்ள நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்காக திட்டமிடும் செயல்கள் என்பது தெளிவானது. பிரச்சனையை ஏற்படுத்தி ஏற்பட்டுள்ள நல்லிணக்கத்தை சீர்குலைக்கவே முயற்சி செய்கின்றனர். எனவே அரசாங்கம் என்ற வகையில் இது குறித்து ஆழமாக சிந்தித்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதுடன் மற்றும் தமிழ் மக்கள் மத்தியில் பிரிவினவாதிகள் மீள் எழுவதை நிறுத்துவதற்கான திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும். எனினும் இவை அனைத்தையும் இல்லாமல் செய்து வடக்கில் மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்தும் நோக்கம் சிலருக்குள்ளது. எனினும் இவை அனைத்தையும் இல்லாமல் செய்து வடக்கில் மீண்டும் பிரச்சனையை ஏற்படுத்தும் நோக்கு சிலருக்குள்ளது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைப்பதற்கு முயற்சிக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் வியாளேந்திரன் கூறுகின்றார். மட்டக்களப்பு ஏறாவூர் சவுக்கடி ஜோசப் வாஸ் பாடசாலையின் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு சில தினங்களுக்கு முன்பு வந்தபோது இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை பாராளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து எந்த விதமான அபிவிருத்தி சம்பந்தமான விடயங்களையும் பேசவில்லை. அபிவிருத்தி சம்பந்தமாக அவர் மாவட்ட அரச உயர் அதிகாரிகளுடனும் மாகாண முதலமைச்சர் அவர்களுடனும் கவர்னர் அவர்களையும் அழைத்து வந்து இங்கே பேசியிருக்கிறார். ஆனால் இந்த மாவட்டத்தினுடைய
மக்கள் பிரதிநிதிகளை, குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் பிரதிநிதிகளை அவர் அழைக்கவில்லை. அதுக்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறான ஒரு செயற்பாட்டை நாங்கள் மிகவும் வேதனையோடு எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம். தமிழ் தேசிய கூட்டமைப்பை இந்த அரசாங்கம் ஒருவேளை உடைப்பதற்கான முயற்சிகளை இவர்கள் மேற்கொள்கின்றார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறார். இந்த மாகாணத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள், இன்று அவர் முதலமைச்சராக இருப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் 100% காரணம். 11 ஆசனங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வழங்கி 7 ஆசனங்கள் உள்ள முஸ்லீம் காங்கிரஸில் இருந்து அவரை முதலமைச்சராக்கி இருக்கின்றார்கள். ஆனால் அந்த முதலமைச்சர் கூட, பிரதமர் அவர்கள் இங்கே வந்தபோது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு, தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அழைப்பையும் அவர் விடுக்கவில்லை. மத்திய அரசாங்கத்திலே இணக்க அரசியலுக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பல துணையுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்திலே இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் மட்டக்களப்புக்கு வந்து அபிவிருத்தி உடையமாக கலை ஆலோசித்த நேரத்திலே இந்த எங்களையும் அழைக்காமலும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அழைக்காமலும் நடந்த கூட்டத்தை மக்கள் மிகவும் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். காணி விடுவிப்புக்காக இனியும் பொறுமை காக்க முடியாதென கேப்பாப்பிளவு மக்கள் கூறுகின்றனர். விரைவில் காணிகள் விடுவிக்கப்படும் என அறிவிக்கச் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜாவிடம் மக்கள் இதனை குறிப்பிட்டுள்ளனர். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு காணி விடுவிப்பு தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தனுக்கு ஜனாதிபதியின் செயலாளர் ஒஸ்டின் பெர்னாண்டோ அனுப்பிய கடிதம் தொடர்பில் மக்களை தெளிவுபடுத்துவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா இன்று அங்கு சென்றிருந்தார். கேப்பாப்பிளவு மக்கள் தமது காணிகளை விடுவிக்குமாறு கோரி 157வது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதனுடைய அந்த கடிதத்திலே இந்த மக்களுடைய காணி விடுவிக்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த காணி விடுவிப்பு தொடர்பான திகதி குறிப்பிடப்படவில்லை என்ற ஒரு செய்தியை ஐயாவுக்கு நான் ஐயாவிடம் கேட்ட பொழுது, ஜனாதிபதி அவர்களை நேரடியாக விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் ஒரு வார காலத்துக்குள் தான் இது தொடர்பான ஒரு இறுதி நடவடிக்கையை, இறுதி முடிவொன்றை எடுப்பேன் என்றும் தொலைபேசி மூலமாக ஐயா இன்று எனக்கு தெரியப்படுத்தி இருந்தார். எங்களுக்கு காலம் தேவையில்லை, எங்களை வலி விரைவில் கொண்டு கூடியது. மழையிலேயும் இந்த துன்பத்திலேயும் இந்த ஆர்த்தி கொள்ற நேரத்தில் வந்து நேரடியாக பார்த்து எல்லாரும் புரிஞ்சு கொள்ளணும். என்ன கேட்டால் நாங்கள் சொந்த இடத்தை கேட்டு தான் போராடுறோம். முதலருக்கா வந்து 18ஆம் தேதி விடுவதா என்று சொல்லியிருக்கிறேன். அதுக்கு விடுபடலை. எங்களுக்கு வலி விரைவாக இந்த காணியை விடுவிச்சு தர வேண்டும். நாங்கள் இன்று 8 மாத காலமாக விடுகிறோம், விடப்படும் என்ற செய்தியை தீ ஏங்கி தவித்து இன்றும் அந்த எதிர்பார்ப்பு செய்தி எங்களுக்கு ஒரு ஏமாற்ற செய்தியாகத்தான் விளம்பி நிற்கின்றது. எங்களுக்கு மிக விரைவில் என்ற செய்தி தேவையில்லை. 1 மாத கால எல்லைக்குள் எங்களுக்கு அந்த திகதியை நிர்ணயித்து அவர் சொல்லப்படுகிற அந்த 111 ஏக்கர் காணியை முதலாவது கையளிக்க வேண்டும். அடுத்த கட்டமாக 170 ஏக்கருக்கும் எப்ப விடுற என்ற திகதி நிர்ணயம் எங்களுக்கு அளிக்கப்பட வேண்டும். குடதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான ட்ரையலட் பார் தொடர் விசாரணையின் 12ஆம் நாள் இன்றாகும். மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மாணிக்க வாசகர், இளஞ்செழியன், அன்னலிங்கம் பிரேம்சங்கர் ஆகியோருடன் வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி பாலேந்திரன் சசிமகேந்திரன் தலைமையில் ஷாள் மேல் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடைபெற்றது. விசேட வழக்கு தொடுநரான சட்டம் ஆதிபர் திணைக்களத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் குமாரரத்னம் மற்றும் யாழ் மேல் நீதிமன்ற அரசு தரப்பு சட்டத்தரணி நிஷாந்த் நாகரத்னம் ஆகியோர் இந்த வழக்கில் ஆஜராகினர். இந்த கொலை வழக்கின் சந்தேக நபர்களை விசாரணை செய்த குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வா 35வது சாட்சியாளராக இன்று தொடர்ந்தும் சாட்சியம் அளித்துள்ளார். 6ஆம் இலக்க எதிரியான பெரியாம்பி எனப்படும் துஷாந்தனின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மாணவி வித்யாவின் மூக்கு கண்ணாடி மீட்கப்பட்டதாக இதன்போது அவர் கூறினார். சந்தேக நபரிடம் பெறப்பட்ட வாக்குமூல கோவையின் முதற்பிரதியின் 145ஆம் பக்கத்தின் பிரதிகள் இது மந்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை பிறிதொரு வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த மென்பொருள் பொறியியலாளர் ஒருவரையும் தாம் எதேச்சையாக சந்தித்ததாக விசாரணை அதிகாரி நிஷாந்த சில்வா குறிப்பிட்டுள்ளார். அவருடனான கலந்துரையாடலின் போது கையடக்க தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டு அளிக்கப்பட்ட காணொலிகளை மீளப் பெற்றுக் கொள்ள முடியுமா என தான் விசாரித்ததாகவும் அவர் கூறியுள்ளார்.
தன்னையும் தனது சகோதரரையும் அரசு தரப்பு சாட்சியாளராக மாற்றினால் 2 கோடி ரூபாவை வழங்க முடியும் என 9வது இலக்க சந்தேக நபரான சுவிஸ் குமார் குறித்த மென்பொருள் பொறியியலாளரிடம் கூறியிருந்ததாகவும் சாட்சியாளர் தெரிவித்துள்ளார். சுமார் 1.5 ஆண்டுகள் சந்தேக நபர்களிடம் தாம் விசாரணைகளை மேற்கொண்டதாகவும் விசாரணை அதிகாரி நிஷாந்த் சில்வா கூறியுள்ளார். இதேவேளை சந்தேக நபர்களிடம் பறிமுதல் செய்யப்பட்ட கையடக்க தொலைபேசிகளில் இருந்து பெறப்பட்ட அழைப்பு விவரங்களின் அடிப்படையில் 10 பேரிடம் மேலதிகமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்களான சந்திரஹாசன் மற்றும் துஷாந்தன் ஆகியோரின் கையடக்க தொலைபேசிகளின் ஊடாக மாப்பிள்ளை எனப்படும் நடராசா குமரேசனுடன் பல தடவைகள் அழைப்பு ஏற்படுத்தப்பட்டிருந்ததால் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக சாட்சியாளர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் புலனாய்வு பிரிவினரால் 8 மாதங்கள் விசாரணை மேற்கொண்டதன் பின்னரே மாப்பிள்ளை என்பவரிடம் ஊர்காவல்துறை நீதவான் முன்னிலையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாகவும் விசாரணை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சம்பவம் இடம்பெற்ற தினத்தந்து குறித்த வீதியால் பயணித்ததாக அறிய கிடைத்த ஒருவரான பாலசிங்கம் பாலச்சந்திரன் என்பவரிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அவருடைய வீட்டில் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். புங்குடுதீவு 10வட்டாரத்தைச் சேர்ந்த ஞானேஸ்வரன் இலங்கேஸ்வரன் என்பவரிடமும் தனுராம் தனுஜன் ஆகிய 2 மாணவர்களிடமும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பவ தினத்திற்கு முதல் நாள் புங்குடுதீவு ஆலடி சந்தியில் சுவிஸ்குமார் மற்றும் அவரின் சகோதரன் சசிதரன் குகநாதன் கோகிலன் ஆகியோர் வேனில் இருந்ததாக ஞானேஸ்வரன் இலங்கேஸ்வரன் வாக்குமூலம் வழங்கியதாக விசாரணை அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். எனினும் குறித்த சந்தேக நபர்கள் 5வது மாதம் 8வது தேதியிலிருந்து 13வது தேதி வரை வெள்ளவத்தையில் உள்ள தங்குமிடம் ஒன்றில் தங்கியிருந்தமைக்கான பதிவு சான்று மாத்திரம் கிடைத்ததாகவும் அவர் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் சந்தேக நபர்கள் 13வது தேதி 2 மணி தொடக்கம் 3 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பின் சில பகுதிகளில் கஷினோ சூதாட்ட விடுதி மற்றும் மதுபான விடுதி ஒன்றில் மது அருந்துவது போன்ற காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதாகவும் பிரதான விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சந்தேக நபர்கள் 13வது தேதி 2 மணி தொடக்கம் 3 மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் கொழும்பின் சில பகுதிகளில் கஷினோ சூதாட்ட விடுதி மற்றும் மதுபான விடுதி ஒன்றில் மது அருந்துவது போன்ற காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளதாகவும் பிரதான விசாரணை அதிகாரி தெரிவித்துள்ளார். 5வது சந்தேக நபரின் வவுனியாவில் உள்ள அவரின் வீட்டிலிருந்து கருப்பு நிறத்திலான ஐபோன் ஒன்றும் துஷாந்தன் என்ற சந்தேக நபரின் வீட்டிலிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்றும் ஸ்டப் ஒன்றும் மடிக்கணனி ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். 9வது இலக்க சந்தேக நபரான சுவிஸ்குமாரின் மனைவி கொழும்பு 15 முகத்துவாரம் பகுதியில் தங்கியிருந்த வீட்டிலிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த சான்று பொருட்கள் பகுப்பாய்விற்காக நீதிமன்ற அனுமதியுடன் மொரட்டுவ பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட போதும் பகுப்பாய்வு அறிக்கையின் பிரகாரம் எவ்வித சாட்சிகளும் கிடைக்கவில்லை என விசாரணை அதிகாரி கூறியுள்ளார். சடலம் கிடந்த விதத்திற்கு அமைய கடற்படையினரால் குற்றம் இழைக்கப்பட்டதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதற்காக குறித்த சந்தேக நபர்கள் முற்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் சாட்சியமளித்துள்ளார். இதேவேளை 9 சந்தேக நபர்களையும் நீதிபதிகள் முன்னிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி நிஷாந்த் சில்வா இது அடையாளம் காட்டியுள்ளார். இன்றைய சாட்சியமளிப்பின் பின்னர் வழக்கின் 35வது சாட்சியாளரான குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணை அதிகாரி நிஷாந்த் சில்வாவை நீதிமன்ற விசாரணைகளில் இருந்து விடுவிப்பதாக மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் இன்று அறிவித்தது. வழக்கு விசாரணை நாளையும் தொடர உள்ளது. பதினொரு இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலான வழக்குடன் தொடர்புடைய அனைவரையும் தராதரம் பாராமல் கைது செய்யுமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் கடற்படை பேச்சாளர் டி கே பி தசநாயக் உள்ளிட்ட 6 சந்தேக நபர்களும் எதிரும் 10வது தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளனர். மாவட்டமாக அழைக்கப்படுகின்ற கிளிநொச்சி மாவட்டத்தில் தற்போது நிலவுகின்ற கடும் வறட்சியால் விவசாயிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கி வருகின்றனர். கிளிநொச்சி மாவட்டத்தில் 7 பிரதான குளங்களும் 443 சிறு குளங்களும் மேற்கு நில பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய 228 குளங்களும் கால்நடை நிலத்தடி நீர் முகாமைத்துவத்திற்கான 155 குளங்களும் காணப்படுகின்றன. வடக்கின் பிரதான நீர்ப்பாசன குளமான இரணிமடு குளத்தின் நீர்மட்டமும் என்றும் இல்லாதவாறு குறைவடைந்துள்ளது. இதன் காரணமாக விவசாய செய்கைகளுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதுடன் நன்னீர் மீன்பிடி உள்ளிட்ட வாழ்வாதார தொழில்களும் கேள்விக்குறியாகியுள்ளன. பூநகரி சின்ன பல்லவராயன்கட்டு குளத்தின் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதால் சுமார் 331 ஏக்கர் நெற்செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த குளத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் 2ம் 3ம் கட்ட அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளதாக விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். அதாவது முதல் கட்ட வேலையில 400 ஏக்கர் தான் தண்ணி பாயக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இன்னும் 3 கட்ட வேலை இருக்கு. அந்த 3 கட்ட வேலையை இதுவரைக்கும் எங்களுக்கு புனரமைச்சு தரையில்லை.
இந்த 320 பயனாளிகளும் இந்த குளத்தை நம்பி சிறுபோகத்துக்கு வந்து இந்த குளத்தை நம்பி தான் நாங்கள் இந்த பயிர் செய்து கொண்டு வரோம். இதுவரைக்கும் புனரமைப்பு செய்யப்படவில்லை. நாங்களும் பல தடவை இதுகளை சுட்டி காட்டியும் சம்பந்த போக்கிலேயே அவை பாராமுகமாக இருந்து செயல்பட்டுக் கொண்டு வருகிறோம். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கல்லாறு குளமும் அபிவிருத்தி செய்யப்படாமல் காணப்படுகிறது. இந்த குளத்தை அபிவிருத்தி செய்தால் கிராமத்திற்கான குடிநீர், விவசாயம் ஆகியவற்றுக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்பதே விவசாயிகளின் கருத்தாக உள்ளது. படிக்கிற பிள்ளையிலிருந்து ஜனமில்லாஞ்சிருந்து வெளியேற காரணமே தண்ணி பிரச்சனை. இதுல 100 வீட்டுல 30-35 குடும்பம் இருக்கு. மற்றெல்லாம் தண்ணி பிரச்சனை. தண்ணி பிரச்சனை, அதனாலதான் வெளியேறி போகுதில்ல. இந்த குளத்தை புனரமைச்சு திருப்பி தருவதற்கு சக்தி நியூஸ்வர்த். இலங்கையை கட்டியெழுப்புவது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தேசிய செயற்திட்டத்தின் 2 நாள் இன்றாகும். யாழ் மாவட்ட தென்மராட்சி பிரதேச செயலகத்திற்குட்பட்ட நாவட்குழி, நாவட்குழி மேற்கு, கைதடி மத்திய, கைதடி மேற்கு, கச்சாய், வரணி, குடிகாமம், அல்லாரி போன்ற பகுதிகளுக்கும் இது குழுவினர் சென்றனர். இதன்போது துண்டு பிரசுரங்களும் வழங்கி மக்கள் தெளிவுபடுத்தப்பட்டனர். எலக்ஷன் வந்து அம்மா அதை தாரம் இதை தாரம் அதை செய்யறோம் இதை செய்யறோம் கதைப்பாங்க. அப்ப எல்லாத்தாலையும் கஷ்டம் தான் இங்க எங்களுக்கு இருக்கிறது. என்ன சரி, நாங்கள் என்றபடியா ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு வரோம். வீட்டு திட்டம் தந்தாப்புல சரியே எல்லாம் தான் வேணும். 5 லட்சம் காணுமா வீட்டு திட்டம் கட்டுறதுக்கு எங்களுக்கு காணாது. இந்த கனவேர் வந்து வந்து பாத்து போகிறாங்களோ, ஆனா யாருமே எங்களுக்கு இந்த பாதையை நிரப்பி தரதுக்கோ பாதையை போட்டு தரதுக்கோ யாருமே முன்வரவே இல்லை. வரையினும் போயினும் பாக்கினும் அவ்வளவு தான். அதே மாதிரிதான் இந்த போக்க போட்டு தந்துச்சுன்னா அதுக்கான தண்ணி வசதி போறதுக்கான ஏற்பாடுகளை யாரும் இதுவரையும் மேற்கொண்டு செய்யல. இப்படி என்ன செய்யற ஊழல்களை நீங்கள் நாங்கள் இது எல்லாரும் எதிர்க்கிறோம். இந்த கிராமக்கள் முழுக்க எதிர்க்கிறோம். இது உண்மையிலே என்ன நடக்குது, குடுக்கற காசு என்ன செய்யணும்னு தெரியாத இல்லப்பாட்ட நாங்கள் இருக்கிறோம். எல்லாரும் தேர்தல் காலத்தில் வெறியின வந்து ஐயா 5 ஆண்டு காலில் விழுகினேன். எனக்கு வாக்கு போடுங்க, வீடு கட்டித்தாரம், எனக்கு வாக்கு போடுங்க, டொயிலெட்டு கட்டித்தாரம்னு சொல்லி ஒவ்வொரு தரம் வந்து ஒவ்வொன்ற சொல்லினே தவிர, ஆனால் எங்களுக்கு வந்து எவராலும் ஒரு பிரயோசனம் இல்லை. மற்ற குழுவினர் வேலணி, மண்டத்தீவு, புங்குடுத்தீவு பகுதிகளுக்கு சென்று மக்களுடன் கலந்துரையாடினர். படுகொலை செய்யப்பட்ட மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் வீட்டிற்கு சென்ற எமது குழுவினர் அவரின் குடும்பத்தாருடனும் கலந்துரையாடினர். இதேவேளை மொனராகலை மாவட்டத்தின் வெள்ளவாய நகர் மக்கள் இன்று தெளிவூட்டப்பட்டனர். நெதர்லாந்து தம்பதியினரும் இந்த திட்டம் குறித்து கேட்டறிந்து தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தகவல் அறியும் சட்டத்திற்கு ஏற்ப வழங்கப்படாத ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி முகுந்தன் கணகேயின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பிலான தகவல்கள் எமக்கு கிடைத்துள்ளன. இலங்கை தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப முகவரான ICTA நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக முகுந்தன் கணகே காணப்படுகின்றார். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. வணக்கம்.